ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷாயிஸ் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப டேஸ்டியான ரெசிபியும் கூட, சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி ஒரு ஆனியன் பொடி தோசை தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தோசைக்கல் வச்சாச்சு. தோசைக்கல் வந்து சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கலாம். இரும்புக்கல்னாலே தோசை வந்து டேஸ்ட்டாக தான் வரும். இப்போ நான் யூஸ் பண்ணுற மாவு வந்து எப்போவுமே இட்லி தோசைக்கு நம்ம யூஸ் பண்ணல, அதே மாவு தான் நான் யூஸ் பண்ணுறேன். சின்ன சின்ன தோசையாக கூட, இன்னும் சின்னதாக கூட ஊற்றிக்கலாம். நான் வந்து ஓரளவுக்கு பெருசாக ஊற்றிருக்கேன். இப்போ குட்டி குட்டி தோசையாக இருந்துச்சு அப்படின்னா குட்டீஸ் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த கல்லை வந்து நான் ரெண்டு தோசை மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பு தீயை வந்து இந்த வெங்காயம் சேர்க்கும் போது ஃபுல்லாக குறைச்சிருங்க. சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து எப்பவுமே ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயத்தை விட இந்த சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்த்து பாருங்கள். இப்போ ஆனியன் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அது நல்லா ஃப்ளேவராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இட்லி பொடியை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பொடி ஆட் பண்ணால் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு அரை நிமிஷம் மட்டும் இதை மூடி போட்டுடலாம், நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லை, ஈவினிங் வந்து டிஃபன் மாதிரி கூட செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், ஒரு சைட் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். பெரிய வெங்காயம் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பாருங்கள். அதோட ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. நீங்கள் சும்மா அப்படியே சாப்பிட்டா கூட அவ்வளோ வாசமனமாக இருக்கும். இப்போ ரெண்டு சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு இல்லையா. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அதே மாதிரி நம்ம எல்லா தோசையுமே செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான, ஈஸியான சின்ன வெங்காயம் பொடி தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாக இருந்தால் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், இன்னும் ரெண்டு தோசை சாப்பிடணும் அப்படின்னு தோணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நான் கறிக்குழம்போடு செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவுமே ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.